அருளும் அழகே ஆண்டாளே நின் திருவடி சரணம் சரணம் அம்மா சூடி கொடுத்து கோதை நாச்சியாரை வேண்டி வணங்கி இன்றைய நற்பவி பணத்தை ஈர்க்கும் கலை நிகழ்ச்சிக்குள் அடியெடுத்து வைப்போம் பணம் மட்டும் இருந்தால் போதுமாங்க நம்ம எல்லாருமே பதினாறு பேரும் பெற்று பெருவாழ்வு வாழ்வதற்காகவே இங்கே வருகை தந்திருக்காங்க ஸ்ரீ அழகர் வாஸ்து நிறுவனர் மாற்று முறை மருத்துவர் மலர் மருத்துவர் ஹீலர் ஆலோசகர் பிரகு நந்தி நாடி ஜோதிடர் இந்த மாதிரி நிறைய ஸ்பெஷலான விஷயங்களை தனக்குள்ள வச்சிருக்கிற ஒரு ஸ்பெஷல் பர்சன் எஸ் டாக்டர் சஷ்ணி ஸ்ரீ டி சரவணாதேவி அம்மா அவர்கள் இங்கே வருகை தந்திருக்காங்க வாங்க அம்மாவை சந்திக்கலாம் நம்ம எல்லாரும் நிம்மதியா வாழலாம் வணக்கம் அம்மா நற்பவி வணக்கம்மா நற்பவி காலமெல்லாம் வலமாக செய்பவனே தேவி உந்தன் திருவடிகள் தினம் பணிவோம் பச்சையம்மா தினம் பணிவோம் பச்சையம்மா தினம் பணிவோம் பச்சையம்மா அன்புநேயர்கள் அன்பு நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் வாழ்க வையகம் வளர்க விவசாயம் ஆண்டாள் நாச்சியார் திருவடிகளே சரணம் நற்பவி 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 உலகெங்கும் நற்பவி ஒளிக்கட்டும் அனைவரது வாழ்வும் செழிக்கட்டும் யோகிராம் சுரத்குமார் சொல்லுங்கம்மா நற்ப சில பேர் வந்து வீட்டுக்குள்ள படிக்கட்டுகள் அமைப்பாங்க இல்லைங்களா அது எந்த இடத்துல அமைக்கப்பட நம்ம இருப்பியல் வாஸ்து படி நிச்சயமா வீட்டுக்குள்ள படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா வீட்டோட தெற்கு மத்திய பகுதி மேற்கு மத்திய பகுதி இந்த இடத்துல பர்ஃபெக்டாக அந்த வீட்டுக்கு டேரெக்ஷன்ஸ் போட்டு பார்க்கணும் அந்த வீட்டோட நார்த்து அந்த வீட்டோட வடக்கு எப்படி இருக்கு எந்த எவ்வளோ டிகிரியில் திரும்பி இருக்கு அப்படிங்கிறத பார்க்கணும் இல்லை ட்ரூ நார் பர்ஃபெக்டாக நார்த்து இருக்கா அப்படின்னு அந்த வீட்டில் செக் பண்ணிட்டு அதுக்கப்புறமா அந்த இடத்துல வந்து இந்த முன்னூற்றி அறுபது டிகிரிக்கும் வந்து நம்ம வந்து டேரெக்ஷன்ஸ் போட்டு பார்த்து அந்த 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 வீட்டுக்கு மேற்கு தெற்கு மத்திய பகுதி எந்த இடத்துல வருது சென்டர் பாயிண்ட் எங்கே வருதுங்கிறத நம்ம செக் பண்ணிவிட்டு அந்த இடத்துல படி வந்து மாடிப்படி அமைக்கிறது ரொம்ப சால சிறந்த விஷயம் இதில் வெயிட் அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் நம்ம கருத்தில் எடுத்துக்கணும் கூடுதலாக அந்த வந்து ஓப் அந்த அந்த படிக்கட்டு போகிறதுனால அந்த இடத்துல வந்து ஹைட்டு வந்து அந்த டேரஸோட ஹைட்டு வந்து அதிகமாக இருக்கும் அப்போ இந்த மேற்கு மத்திய பகுதியிலையும் தெற்கு மத்திய பகுதியிலும் டிகிரி செக் பண்ணி அந்த இடத்துல வந்து பர்ஃபெக்டாக மத் அமைக்கும் பொழுது அந்த ஹைட் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து மற்றது கிழக்கையோ வடக்கையோ பாதிக்காத அளவுக்கு பர்ஃபெக்டாக இருக்கு ஏன்னா நம்ம வந்து எப்பவுமே வட தெற்கு மேற்கு உயரம் வடக்கு கிழக்கு பள்ளம் தாழ்வு அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் இந்த உயரத்துலையும் வீட்டோட வீட்டுக்கு மனையடி எப்படி நீங்கள் பார்க்குறீங்களோ முக்கியம் அப்படின்னு நினைக்கிறீங்களோ அதை விட முக்கியம் இந்த அதாவது ஹைட்டு பூமி அந்த அந்த வீட்டோட ஒவ்வொரு ரூமோட உயரமும் கணக்கில் எடுத்துக்கணும் அது வந்து எந்த இடத்துலையுமே வந்து வடக்கு கிழக்கும் வந்து உயரமாக இருக்கக்கூடாது அதனால தான் வடக்குலேயோ அல்லது கிழக்குலேயோ மாடிப்படி அமைக்காதீங்க அப்படிங்கிறதுக்கு இதுதான் கருத மு முக்கியமான விஷயம் இது வந்து எந்த விஷயத்தையுமே இந்த இருப்பியல் வாசலில் வந்து ஏன் எப்படி எதற்காக அப்படிங்கிற கேள்வியோட கூடிய பதிலோடு தான் நம்ம வந்து ஒவ்வொரு விஷயத்தையும் சொல்கிறோம் அப்போ இந்த படி க இந்த விஷயத்த கருத்தில் வச்சு நம்ம வந்து இந்த நார்த் அப்படிங்கிறத எந்த இடத்துல இருக்குங்கிறத நம்ம வந்து பர்ஃபெக்டாக கணிச் கரெக்ட் அதாவது குறித்து ஒரு கிராஃபில் வந்து அதை குறித்து அந்த மனைக்கும் அதை போட்டு பார்த்து அந்த வீட்டுக்கும் வீட்டுக்குள்ள அந்த மனைக்குள்ள அமைஞ்சிருக்க இந்த சைட்டுக்குள்ள அமைஞ்சிருக்க இந்த பில்டிங்க்கும் நம்ம வந்து இந்த விஷயத்த நம்ம வந்து கிராஃப்ல போட்டு பார்த்து பர்ஃபெக்டா அந்த தெற்கு மத்திய பகுதி மேற்கு மத்திய பகுதி எந்த இடத்துல இருக்குங்கன்னு அதை குறித்து அந்த இடத்துல வந்து மாடிப்படி அமைக்கிறது சாலை சிறந்த விஷயம் இந்த மாடிப்படி அமைக்கிறதுலேயும் நிறைய வந்து நம்ம வந்து பில்டிங்கோட டச் பண்ணாமல் நம்ம வந்து கேண்டில் லிவர் மாதிரி அமைக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகளும் இதில் இருக்குது இருப்பியல் வாசத்தில் அந்த மாதிரி ஒவ்வொரு விஷயத்தையும் கன்சல்டன்ட் இருப்பியல் வாஸ்து கன்சல்டன்ட் வச்சு செக் பண்ணி அந்த இடத்துல ஒரு வீடு புதிதாக கட்டுறவங்களாக இருந்தாலும் ஏற்கனவே கட்டி வந்து வடக்கு கிழக்கில் வந்து படிக்கட்டுகள் இருந்து அதனால வந்து பிரச்சனைகளை அனுபவிச்சுட்டு இருந்தாலும் ஈஸியாக சரி பண்ணிக்க முடியும் கவலைப்பட வேண்டிய அவசியம் கிடையாது விதியை மதியால் வெல்றதுக்குண்டான வாய்ப்புகள் நிறையவே இந்த இருப்பியல் வாசலில் இருக்கு அப்போ இதை நம்ம செக் பண்ணி கரெக்ட் பண்ணும்போது நிச்சயமாக நம்ம வாழ்க்கையில் ஒரு நல்ல ஒரு மாற்றம் எதிர்காலத்தை நோக்கி நம்ம வந்து அழகாக சிறப்பாக பயணிக்கக்கூடிய வாய்ப்பும் இருப்பியல் வாசலில் இருக்குது இதை புரிஞ்சுட்டு நீங்கள் உங்கள் வீட்டை இருப்பியல் வாசுப்படி கரெக்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா எல்லா விஷயம் உங்களுக்கு வந்து பிரம்மாண்டமான விஸ்வரூப வெற்றி கிடைக்கும் நன்றி வாழ்த்துக்கள் நற்பவி மிகவும் பயனுள்ள தகவல் சொன்னிங்கம்மா இப்போ பில்டர்ஸ் சார்பாக ஒரு கேள்வி ஒரு குட்டி அப்பார்ட்மெண்ட் கட்டுறாங்க அப்படின்னாக்க பில்டருக்கும் நல்லா இருக்கணும் அந்த அபார்ட்மெண்ட் வந்து வந்து வசிக்கிறவங்களுக்கும் நல்லா இருக்கணும் இல்லைங்களா அப்போ படிக்கட்டுகள் எந்த இடத்துல அமைக்கப்படணும் எந்த அப்பார்ட்மெண்ட்டாக இருந்தாலும் சரி எந்த அதாவது தனி வீடாக இருந்தாலும் சரி அது அது ரொம்ப கிராமத்தில் கட்டுறாங்க சிட்டிக்குள்ளே கட்டுறாங்க இது இதுக்கெல்லாம் இது எல்லாம் கிடையவே கிடையாது இந்த இருப்பியல் வாசத்தில் ரூல் எல்லா இடங்களுக்கும் அது அப்பார்ட்மெண்ட்ஸாக இருந்தாலும் இந்த ரூல் பொருந்தும் ஆனால் அப்பார்ட்மெண்ட்ஸ் கட்டும்போது எல்லா வீட்டுக்கும் வந்து நம்ம வந்து இது மாதிரி அமைக்க முடியுமா அப்படிங்கிறது ஒரு கேள்விக்குறி குறிக்கும் நிச்சயமாக அமைக்க முடியும் அந்த இடத்துல வந்து நம்ம வந்து அவங்களும் அதை புரிஞ்சிக்கிட்டு டைரக்ஷன்ஸை போட்டு பார்த்து அந்த வீட்டுக்கு ஒவ்வொரு அப்பார்ட்மெண்ட்ஸ்னாலும் ஒரு நாலு வீடு நாலு திசையில் இருந்தாலுமே அந்தந்த வீட்டுக்கு மேற்கு தெற்கு அப்படிங்கிறது ஒரு கணக்கு இருக்கு அப்போ அதை வந்து நம்ம வந்து அந்த டிகிரி செக் பண்ணி மார்க் பண்ணுனா அழகாக சில சமயங்களில் வந்து ஒரு வடக்கே வந்து ஒரு நா முப்பது டிகிரி திரும்ப இருக்கு அப்படின்னா அந்த வீட்டுக்கு வந்து நீங்கள் வந்து தெற்கு பகுதியில் ஒரு படிக்கட்டு அமைக்கணும்னா அது தென்கிழக்கு சார்ந்து தான் இரு போகும் ஏன்னா அந்த டிகிரி வந்து அந்த இடத்துல தான் வருது ஆனால் நம்ம நினைச்சுக்குவோம் உள் படிக்கட்டு தென்கிழக்கில் வந்துருச்சு தவறு அப்படின்னு நம்ம சொல்லிட்டு இருப்போம் நிச்சயமாக கிடையவே கிடையாது நம்ம வந்து டிகிரி பார்த்து அமைக்கும் போது அது எந்த இடத்துல வந்தாலும் நிச்சயமாக அந்த தெற்கு அப்படிங்கிற தெற்கு மத்திய பகுதி எந்த இடத்துல வருதுனாலும் வீட்டுக்கு பார்க்கும்போது தென்கிழக்கு சார்ந்து வந்தாலும் அது நிச்சயமாக தெற்கு மதிய பகுதியாக தான் பகுதியாக தான் இருக்கும் அதனால எல்லா இடங்களுக்கும் எல்லா விவசாய நலங்களுக்கும் சரி ஒரு ஃபேக்டரி ஆகட்டும் வீட்டாகட்டும் எல்லா வீட்டுக்குமே இந்த எல்லா இடங்களுக்குமே இந்த இருப்பியல் வாஸ்து பொது தான் இதில் முக்கியமாக நம்ம சொல்கிற விஷயம் கிராவிட்டி வீட்டுக்கு வெளியில் சுற்றுப்புற வாஸ்து எப்படி இருக்குது மேடு பள்ளங்கள் அந்த பூமி எப்படி இருக்குது அந்த பூமியோட லெவல் வாட்டம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத நம்ம செக் பண்ணி ஃபஸ்ட்டு நம்ம வந்து சரி பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறம் பில்டிங் அதுக்கப்புறம் செட் பேக்கில் நம்ம வந்து எப்படி இருக்குது ஜீரோ ஒன் டூ த்ரீன்னு இருக்கா அந்த இடம் வந்து பூமியோட லெவல் வந்து கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணணும் அந்த இடத்துல வந்து ஒவ்வொரு இடங்களிலும் என்ன வந்து செப்டிக் டேங்க் எங்கே போட்டிருக்கோம் ஒரு சம்ப் எங்கே போட்டிருக்கோம் ஒரு போர்வெல் எங்கே அமைச்சிருக்கோம் அப்படிங்கிறதெல்லாம் பர்ஃபெக்டாக பார்க்குறதும் கூட உள்ள மனைக்குள்ள எந்தெந்த டிகிரியில் எந்தெந்த ரூம்ஸ் வரணும் இப்போ மடி படிக்கட்டு அப்படின்னா தெற்கு தெற்கு மத்திய பகுதி மேற்கு மத்திய பகுதின்னு சொல்லிட்டோம் கிச்சன் அப்படின்னா தென்கிழக்கு சார்ந்த கிழக்கு பகுதி அந்த வீட்டுக்கு எப்படி வருது அப்படிங்கிறத மார்க் பண்ணி அந்த இடத்துல இது சயின்ஸ் இருப்பியல் அப்படிங்கிறது இது ஒரு சயின்ஸ் இது கிராவிட்டி சப்ஜெக்ட் இது பர்ஃபெக்டாக ஒரு இடத்துல அமைக்கும் பொழுது நிச்சயமாக ஹண்ட்ரட் வந்து வந்து நமக்கு வந்து அது வந்து சப்போர்ட்டிவாக நமக்கு அடுத்த கட்ட வளர்ச்சியை நோக்கி பயணிக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பை இருப்பியல் கொடுக்கும் அதனால வந்து ரொம்ப கவனம் கவனத்தோட கையாள வேண்டிய ஒரு கலை இந்த இருப்பியல் வாசி இதுல கிராவிட்டி சப்ஜெக்ட் இருக்கு டைரக்ஷன்ஸ் அண்ட் டைமென்ஷன்ஸ் இருக்கு இதையெல்லாம் பொறுத்து தான் அது ஒவ்வொரு ஊர்களுக்கும் ஒவ்வொரு இடங்களுக்கும் இந்த திசைகள் வந்து மாறுறதுக்கும் வாய்ப்புகள் இருக்கு அந்த வீட்டோட டைரக்ஷன்ஸும் மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்கு இதையெல்லாம் நம்ம பர்ஃபெக்டா பார்த்து அமைக்கும் பொழுது நிச்சயமா வாஸ்து நம்ப ஆரம்பிச்சோம் அப்படின்னா இதுதான் அடிப்படை இதுதான் பேஸ் இது விஞ்ஞானத்திற்குட்பட்ட விஷயம் இருப்பியல் இதை பர்ஃபெக்டா நம்ம வீட்டில் அமைச்சா சிறப்பான நிம்மதியான வாழ்க்கை நமக்கு கிடைக்கும் அதன் பிறகு பண வரவு இதை பத்திலாம் நிறைய விஷயங்கள் இருக்கு நிச்சயமா சொல்றேன் நன்றி வாழ்த்துக்கள் நற்பவி ரொம்ப சிம்பிளான சொல்லுனாக்க மனிதவியலை சிறப்பாக வாட வைக்கும் அறிவியல் இந்த இருப்பியல் தெளிவான விளக்கம் பாருங்க அற்புதமான விளக்கம் அம்மா அம்மா இப்ப சில பூமியில பாத்தீங்கன்னா இல்ல வீடே கட்டிருப்பாங்க அதனுடைய தெற்கு பகுதி வந்து கொஞ்சம் தாழ்வா போகும் அந்த இடத்துல வந்து ரோடு கட்டுறதுனாலயோ எதுனாலயோ அந்த வீட்டுடைய தெற்கு பகுதி மட்டும் டவுன்ல ஆயிடும் இல்லைங்களா இந்த மாதிரி வீடுகளுக்கு எப்படிப்பட்ட பலன்கள் கிடைக்குமா நிச்சயமா இப்ப தெற்கு தெற்கு பள்ளமா இருக்கிறது ஒரு விஷயங்கம்மா ரோ தெற்கில் ரோடு வந்து தெற்கு பார்த்த வீடாக இருந்தாலே நிச்சயமாக அந்த இடத்துல ரோடு வீட்டை வந்து உயரமாக நம்ம தூக்கி கட்டிடுவோம் ஹைட்டாக இருக்கணும் ரோடு மேலே வர வர நம்ம வீட்டுக்கு வந்து பாதிப்பு வரக்கூடாதுங்கிறதுனால வீடு உயரமாக இருக்கும் ரோடு க பள்ளமாக இருக்கும் அப்போ அது போல் இருக்கிறதுக்கும் ரோடு வந்து அகலமாக ஒரு முப்பது அடி ரோடு இருக்குது அப்படின்னாலும் அந்த இடத்துல கிராவிட்டி சப்ஜெக்ட் வேலை செய்ய ஆரம்பிச்சிடும் அப்போ என்னென்னா அந்த தெற்கு பள்ளம் அப்படிங்கிற ஒரு விஷயம் வடக்கு உயரம் அப்படிங்கிற ஒரு நிகழ்வாக அந்த இடத்துல நம்ம பார்க்கலாம் அப்போ வடக்கு உயரம் ஆயிடுச்சுன்னாவே தெற்கு பள்ளம் வந்து அழகாக அந்த இடத்துல வேலை செய்ய ஆரம்பிச்சிருக்கோம் அந்த இடத்துல என்னென்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பண வரவலை தடைகளை ஏற்படுத்தும் குடும்ப பெண்கள் பாதிக்கப்படுவாங்க ஆரோக்கியத்தில் நிறைய தா வந்து கஷ்டங்களை அவங்க அனுபவிச்சிருக்கு தொடர்ந்து நோய்களோடு இருப்பாங்க தீர்வே இல்லாத ஒரு நிலை டாக்டர் தான் அடிக்கடி மாத்திட்டு இருப்பாங்களே தவிர ஒரு முழுமை அந்த இடத்துல கிடைக்கவே கிடைக்காது நிறைவாக நாங்கள் நல்லா இருக்கும் ஆரோக்கியம் ஒரு நோய் வந்துச்சு அதுக்கு ஒரு டாக்டரை பார்த்தோம் ஒரு ட்ரீட்மெண்ட் எடுத்தோம் சரியாயிடுச்சா இல்லை ஒரு ஃபிஃப்டி பர்சன்ட் சரியாச்சா இல்லை ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் பர்சன்ட் சரியாச்சா இல்லை ஒரு டென் பர்சன்ட் சரியாச்சா இருக்கவே இருக்காது இருந்து ஒரு அதிகம் படிப்படியாக அந்த நோயோட தீவிரம் அதிகமாகிட்டு இருக்கும் மெடிசன்ஸோட அளவுகளும் அங்கே அதிகமாகிட்டுருக்கும் நிச்சயமாக இது தெற்கு தாழ்வாகும் போது அந்த இடத்துல நிச்சயமாக நடக்கும் அது போலவே அந்த இடத்துல வந்து வழக்குகள் தொடர்பான நிகழ்வுகள் இருக்கும் அது அந்த இடத்துல வந்து ஒழுக்கம் அப்படிங்கிற ஒரு விஷயமும் கெட்டு போயிடும் குடும்ப கௌரவம் கெட்டு போயிடும் இதை எல்லாமே இந்த தெற்கு பள்ளம் ஆயிடுச்சுனாவே மேடுக்கு வடக்கு உயராங்கும் போது வருமானமும் டோட்டலாக அந்த இடத்துல ஜீரோ அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்கு வந்துடும் கூடுதலாக ஏதோ ஒரு இடத்துல சரி நம்மக்கிட்ட வருமானம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேங்க் லோனோ இல்லை கிட்ட ஒரு கடன் வாங்குற சூழ்நிலையே இருந்தாலும் அந்த கடன் வாங்கினதோட சரி அந்த கடனை திருப்பி கொடுக்கணும்னு நம்ம நினைச்சாலுமே கூட கொடுக்க முடியாத ஒரு சூழ்நிலை ஒரு உருவாயிரும் அது போலவே இந்த தெற்கு பள்ளமாயி வடக்கு உயரம் ஆயிடுச்சு உயரம் ஆயிடுச்சு அப்படின்னா அந்த இடத்துல வடகிழக்கு வடமேற்கு கம்பாரிசன்ல வடமேற்கு பிரச்சனை வந்துடும் வடமேற்கு பிரச்சனை வந்துச்சுன்னா அதாவது ஒரு மனிதனோட உடல்ல இருக்கிற பனிரெண்டு ஆர்கன்ஸும் சிறப்பு ராஜ உறுப்புகள் அனைத்தும் பாதிக்கப்படும் இது ஒரு விஷயம் ரெண்டாவது வந்து அந்த இடத்துல வந்து ஹார்ட் அட்டாக் தொடர்பான நிகழ்வுகள் பிபி சுகர் இது எல்லாமே வந்துடும் கூடுதலாக பராலி ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் ஏ சரி ஏற்கனவே இருந்தது இந்த மாதிரி மே வடக்கு உயரமாக இருக்குது தெற்கு பள்ளமாக இருக்குது இது போல நிகழ்வுகளோடு தான் நாங்கள் இருக்கிறோம் இதுமாதிரி தான் நாங்கள் கஷ்டப்பட்டுருக்கோன்னா நீங்கள் தெற்கு அந்த வீட்டை மாற்ற வேண்டிய அவசியம் இல்லை இந்த தெற்கு பள்ளம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை உங்கள் வீட்டுக்கும் காம்பவுண்டுக்கும் இடையில் உள்ள செட்பேக் அப்படிங்கிற ஒரு விஷயத்தில் நம்ம வந்து ஒரு விண்டோ கன்வர்ஷன் அப்படிங்கிற ஒரு இருப்பியல் வாஸ்துல உள்ள ஒரு சு ஒரு நிகழ்வை நம்ம அந்த இடத்துல செயல்படுத்தி நிச்சயமாக அந்த பாதிப்புலேருந்து முழுமையாக நீங்கள் வெளிய வர்றதுக்கு உண்டான வாய்ப்பை உருவாக்கி தர முடியும் இருப்பியல் வாஸ்துவின்படி கூடுதலா இந்த இடத்துல வருமானமும் பாதிக்கப்பட்டு ப பட்டுவிடும் அது அதன் பிறகு பார்த்தீங்கன்னா அந்த வடமேற்கு பாதிச்சா ஒன்னா ஏமாந்துருவீங்க இல்லைன்னா ஏமாத்திடுவீங்க ஏமாற்றுவான் அல்லது ஏமாற்றப்படுவான் அப்படிங்கிற விஷயத்தையும் இந்த வடமேற்கு வாஸ்து இருப்பியலில் வச்சிருக்கு இதெல்லாம் இந்த அதாவது வீட்டுக்குள்ள நீங்கள் என்ன ரூம்ஸ் எப்படி அமைச்சிருந்தாலும் சரி அதை சரி பண்ணலாம் பின்னாடி ஆனால் ஃபர்ஸ்ட்டு வந்து நம்ம வந்து இந்த சுற்றுப்புற வாஸ்துல இந்த தெற்கு பல்ல அப்படிங்கிற விஷயத்தை சரி பண்ணி கரெக்ட் பண்ணிட்டோம்னாவே மூ ஒரு எண்பது சதவீதம் எழுபத்தஞ்சி சதவீதம் எண்பது சதவீதம் அந்த பாதிப்புலேருந்து வெளியில் வர்றதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது படிப்படியாக அதில் மாற்றங்கள் வரும்போது நிச்சயமாக வீட்டையும் பர்ஃபெக்டாக இருப்பியல் வாஸ்து டைரக்ஷன்ஸ் டேரக்ஷன்ஸ் போட்டு பார்த்து மாற்றிடலாம் ரொம்ப எளிமையாக நம்மளோட கர்மான்னு சொல்கிறீங்க எங்களோட விதின்னு சொல்கிறீங்க இதை எல்லாமே உங்களோட உங்கள் அறிவு உங்களோட புத்தி வந்து நம்ம செயல்படுத்தணும் நம்ம சரியாயிடணும் நம்ம இதில் ஜெயிச்சிடணும் அப்படிங்கிற ஆர்வம் இருந்து அந்த தன்னம்பிக்கை ஜெயிச்சிடலாம் அப்படிங்கிற தன்னம்பிக்கை இருந்ததுன்னா இருப்பியல் நிச்சயமாக உங்களுக்கு கை கொடுக்கும் செயல்படுத்த நம்பிக்கை இருந்தால் நன்றி வாழ்த்துக்கள் நற்பவி இருப்பியல் இருக்கு கவலை எதுக்கு அப்படின்னு தெளிவான விளக்கம் கொடுத்தீங்கம்மா அம்மா அடுத்ததாக நம்முடைய அன்பு நேயர் தஞ்சாவூர்ல இருந்து கோகிலா அம்மா கேட்டிருக்காங்க அவங்களுடைய இரண்டாவது மகளுக்கு திருமணமாகி நான்கு வருடங்கள் முடிஞ்சிருச்சு ஆனால் இன்னும் குழந்தை வரம் கிடைக்கலையம்மா ஒரு தீர்வு கொடுக்கணும் அப்படின்னு கேட்டிருக்காங்க கோகிலா அவங்களுக்காக அம்மா இப்ப கார்டு எடுக்க போறாங்க பார்க்கலாம் நிச்சயமா அவங்களுக்கு வந்து குழந்தை இந்த ஆண்டுல அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல குழந்தை கிடைக்கிறதுக்குண்டான வாய்ப்புகள் நிச்சயமா இருக்கு இதற்கு வழிபாடுன்னு பாத்தீங்கன்னா அவங்க ராஜகோபாலசாமி சுவாமி மன்னார்குடியில் இருக்கிற ராஜகோபால சாமி கோவிலில் இவங்க வந்து பிரார்த்தனை வைக்கும்போது நிச்சயமாக அவங்களுக்கு வந்து அந்த அந்த வாய்ப்பை இறைவன் கொடுப்பார் இது ஒரு கான்செப்ட் இருந்தாலும் இவங்க குடியிருக்கிற வீட்டோட இந்த பெண் வந்து அவங்களுக்கு முதல் பெண் வாரிசாக இருக்கும் பட்சத்தில் வீட்டோட வடக்கு வடகிழக்கு சார்ந்த வடக்கு பகுதி கவனிக்கப்பட வேண்டிய பகுதி கூடுதலாக வடமே இருக்கு இது ரெண்டையுமே செக் பண்ணனும் இது ரெண்டும் செக் பண்ணி பர்ஃபெக்டாக மாறும் பொழுது தென்கிழ தென்கிழக்கு கிராவிட்டி வீட்டுக்கு வெளியில் உள்ள கம்பாரிசனில் தென்கிழக்கையும் பர்ஃபெக்டாக சரி பண்ணிட்டாங்க அப்படின்னா நிச்சயமாக அந்த இடத்துல வந்து அவங்களுக்கு வந்து எவ்வளோ அவங்க இவ்வளோ நாள் ட்ரீட்மெண்ட்ஸ் எடுத்திருந்தாலுமே பலனளிக்காத நிலையில் இருந்தாலுமே கூட ஹண்ட்ரட் பர்சன்ட் அந்த ட்ரீட்மெண்ட்டோ இல்லை அதற்குண்டான வாய்ப்புகள் என்ன அவங்க வந்து அலோபதியில் எடுத்தாலும் சரி இல்லை இயற்கை மருத்துவம் எதுவாக இருந்தாலும் மருந்து மாத்திரைகள் இல்லாமலே கன்சீவ் ஆகக்கூடிய வாய்ப்பை அந்த பூமி கொடுத்துரும் கூடுதலாக இறைவன் இறைவன் துறையோடு எதையுமே நமக்கு கிடைக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு வந்து குழந்தை வரா அப்படின்னு சொல்லும் பொழுது மன்னார்குடி ராஜகோபால சுவாமி வழிபாடு அவங்களுக்கு ஒரு சிறந்த வாழ்க்கையில் மாற்றத்தோ மாற்றத்தையும் வீட்டை இருப்பியல் வாசுபடி மாறுவதற்குண்டான வாய்ப்பையும் கொடுக்கும் நன்றி வாழ்த்துக்கள் நற்பவி அம்மா அம்மா சொன்ன மாதிரியான விஷயங்கள் எல்லாம் பண்ணுங்க கூடிய விரைவிலேயே குழந்தை வரும் உங்கள் கைகளில் கிடைக்க எங்களுடைய பிரார்த்தனைகளும் வாழ்த்துக்களும் அம்மா சிங்கப்பூர்ல இருந்து கவிதா வாழ்க்கையில ஒரு ஏற்றுமே இல்லாம கவிதா அம்மாக்காக ஒரு கார்டு பார்த்துடலாம் வீடு வாசுபடி நிச்சயமா இல்ல அதாவது வீடு வந்து வடக்கு வந்து க்ளோஸ்டாகும் வடக்கு வந்து கிராவிட்டி கொஞ்சம் கூட இல்லாமலும் தெற்கு வந்து அதிகமாக கிராவிட்டி வாங்கிக்கிட்டு இருக்கிற அமைப்பில் தான் இவங்க வீடு இருக்குது அப்போ இந்த இடத்துல வந்து இந்த வடக்கு தெற்கு கம்பாரிசனில் பார்க்கும்போது அந்த இடத்துல வந்து கிராவிட்டி டோட்டலாக ஜீரோ அப்படிங்கிற பட்சத்தில் வரவு அப்படிங்கிறது சுத்தமாக அங்கே ஒன்றும் இல்லாமல் நிலையில் இருக்குது அப்போ இந்த வீட்டை வந்து மாற்றிக்கலாம் மாற்றிட்டு வீட்டுக்கு வந்து வடக்கு கிழக்கு அதிகமாக கிராவிட்டி நல்ல ஒரு ரெண்டாவது மூணாவது மாடியாக இருந்தால் கூட இது எத்தனை மாடி வேணாலும் போகலாம் போகும்போது அவங்களுக்கு வந்து இந்த கிராவிட்டி சப்ஜெக்ட் பர்ஃபெக்டாக இருக்கிற மாதிரி அவங்க அமைச்சிக்கிறது சிறப்பு இதுக்கு வந்து வெளிநாட்டில் அவங்க இருக்கிறது இங்கே நம்ம உள்ளவங்களால் தான் நிச்சயமாக அங்கே போய் டைரக்ட் விசிட் தான் போய் தான் பார்க்க முடியும் ஆனால் வெளிநாட்டில் இருக்கும்போது பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு ஒரு பத்து சதவீதம் நம்மளால் அவங்களுக்கு உதவி செய்ய முடியும் என்னென்னு பார்த்திங்கன்னா அந்த வீட்டோட வீடியோ காலில் அவங்கள போய் பா அங்கே பார்க்கணும் அவங்களோட கூகுள் மேப்பு அவங்களோட அங்கே அவங்க குடியிருக்கிற இடத்தோட பூமியின் லெவல் ஸ்டா எப்படி இருக்குது அந்த இடத்துல வந்து அந்த எர்த்தோட லெவல் வந்து எந்த வா வாட்டத்தில் இருக்குது அப்படிங்கிறதையும் நம்ம வந்து கூகுள் மேப்பில் நம்ம பார்த்துட்டு ஓரளவுக்கு சொல்கிற விஷயங்களை அவங்க ஃபாலோ பண்ணும்போது நிச்சயமாக அவங்களுக்கு வந்து ஒரு மாற்றம் உறுதியாக கிடைக்கும் இதற்கு இவங்க வழிபாடுன்னு பார்த்திங்கன்னா ஒரு மாரியம்மன் வழிபாடு வந்து அவங்க அங்கே இருந்தால் கூட ஒரு படம் டவுன்லோட் பண்ணி வீட்டில் வந்து தொடர்ந்து தீபம் ஏற்றி வழிபாடு பண்ணுறதும் காஞ்சி மகாபெரிவரோட ஒன்பது நாள் விரோ குரு பூஜையை அவங்க தொடர்ந்து செய்கிறதும் அவங்க வாழ்க்கையில் மிக பிரம்மாண்டமான வெற்றி வாழ்க்கையை கொடுக்கறதுக்கு உண்டான வாய்ப்பாக இருக்கும் நன்றி வாழ்த்துக்கள் நற்பவி அம்மா சொன்ன மாதிரியான விஷயங்கள்லாம் ஃபாலோ பண்ணுங்கள் கூடிய விரைவிலேயே உச்சக்கட்ட பிரம்மாண்டமான வெற்றி வாழ்க்கையை நீங்கள் வாழ எங்களுடைய பிரார்த்தனைகளும் வாழ்த்துக்களும் அம்மா அடுத்ததாக சென்னையிலேருந்து இருந்து சேகர் சார் கேட்டிருக்காரு வாழ்க்கையில வந்து சுபிக்ஷம் என்னமா பண்றது அப்படின்னு கேட்டிருக்காரு சூப்பரா வந்துருக்குமா குலதெய்வ வழிபாடு மேம்படுத்தும் பொழுது வாழ்க்கையில எல்லா விஷயங்களிலுமே உங்களுக்கு வெற்றி கிடைக்கும் கூடுதலாக சுபிட்சம் அப்படின்னு பார்க்கும்போது பாத்தீங்கன்னா சென்ற வா சென்ற நிகழ்ச்சியில் நம்ம சொல்லியிருந்தோம் வீட்டில் வந்து ஹாலில் வந்து ஒரு வலம்புரி சங்கு வைக்கிறது ரொம்ப சிறப்பு அப்படின்னு சொல்லிட்டு இது போலவே நம்ம வந்து இன்னொரு விஷயம் நம்ம சொல்லணும்னு பார்த்திங்கன்னா கோமதி சக்கரம் ஒவ்வொரு வீடுகள்லையும் இருக்கணும் கோமதி சக்கரம் அப்படிங்கிறது வந்து கோமதி நதியிலேருந்து கிடைக்கிறது எல்லா இடங்களும் முன்னாடி வந்து இது வந்து நார்த்தில் வந்து ரொம்ப வடநாட்டில் வந்து ரொம்ப வந்து அந்த மணி அட்ராக்ஷனுக்காகவும் மகாலட்சுமி பூஜையிலையும் நிறைய பயன்படுத்துவாங்க இப்போ நம்ம இங்கே தமிழ்நாட்டிலையும் நிறைய நம்ம பயன்படுத்த ஆரம்பித்தோம் அது வந்து என்ன சைஸில் இருந்தாலும் சரி அதுக்குள்ளே இருக்கிற பாருங்க அந்த சுழி வந்து பார்த்திங்கன்னா அதாவது அதாவது வலம்புரியாதான் போயிட்டு இருக்கும் அப்ப அந்த இடத்துல வந்து அது வந்து ஒரு வளம்புரி சங்க உண்டான விஷயங்களையும் இந்த கோமதி சக்கரத்துல நம்ம பார்க்க முடியும் அப்ப இந்த கோமதி சக்கரத்தை நீங்க வந்து உங்க நீங்க பைசா கொடுத்து வாங்கணும் நல்ல ஒரு தரமானதா வாங்கிட்டு உங்களோட ஹாலில் ஒரு ரெட் கலர் கிளாத் வச்சு அதுல வந்து மினிமம் ஒன்பதுல இருந்து நீங்க எத்தனை வேணாலும் வச்சுக்கலாம் ஒன்பது அளவுக்கு வாங்கி நீங்கள் வந்து அந்த ஒரு ரெட் கலர் கிளாத்தில் வச்சுட்டு அதுக்கு பக்கத்தில் வந்து நீங்கள் எப்போவுமே ஊதுபத்திகள் நறுமணமாக ஹாலில் இருக்கிற மாதிரி வைக்கிறதும் வள நேரம் போன ச போன நிகழ்ச்சியில் சொன்ன மாதிரி நீங்கள் வந்து வளம்புரி சங்கம் அது கூட வச்சு உங்கள் ஹாலே மற்றவங்க வீட்டுக்கு வர கெஸ்ட்டு கண்ணில் படுற மாதிரி வச்சு வைக்கிறதும் அந்த இடத்துல வந்து நீங்கள் ஒரு தீபம் ஏத்துறது கூடுதலாக வந்து ஒரு ஊ பத்தி நறுமணங்களோடு உள்ள நல்ல பத்திகளை பருத்தி வைக்கிறதும் ரொம்ப சிறப்பு ஏன்னா வீடு வந்து எப்போவுமே நறுமணத்தோடு இருக்கும்போது தான் அந்த இடத்துல வந்து பாசிட்டிவ் வைப்ரேஷன் கிடைக்கும் நம்ம மனநிலை சிறப்பா இருக்கும் ரொம்ப ஒரு நெகட்டிவிட்டி அந்த இடத்துல கிளன்சிங் ஆகும் ஒரு பாசிட்டிவான மனநிலைக்கு வருவோம் கூடுதலாக நான் சென்ற நிகழ்ச்சியில் சொன்ன மாதிரி வீணை அப்படிங்கிறது உங்கள் வீட்டில் வந்து வைக்க வேண்டிய ஒரு அத்தியாவசியமான பொருள் வாய்ப்பு வசதி இல்லாதவங்க அந்த வீணையோட ஃபோட்டோவாவது உங்கள் ஹாலில் ஒட்டி வைங்க நிச்சயமா இது ஆனந்தம் விளையாடும் வீடு அப்படிங்கிற ஒரு சொற்றோடையும் ஒரு நீங்க வந்து ஒரு வாசகத்தையும் நீங்கள் வந்து அந்த இடத்துல வந்து பிரிண்ட் அவுட் எடுத்து வைக்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பு இதையெல்லாம் பார்க்கும்போது உங்கள் மனநிலையில் நிறைய ஒரு மாற்றம் வரும் இந்த மா இந்த வருடம் முடிய போகுது புத்தாண்ட வருவா வரவேற்கிறதுக்கு முன்னாடி இந்த ஆண்டில் இறைவன் உங்களுக்கு என்னென்ன நல்ல விஷயங்கள் எல்லாம் கொடுத்தாரோ அதுக்கெல்லாம் இயற்கைக்கு பிரபஞ்சத்துக்கு நன்றி சொல்லிட்டு புதியதாக வரக்கூடிய இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டை வரவேற்கக்கூடிய நல்ல ஒரு பாசிட்டிவான மனநிலைக்கு வாங்க நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையில் மிக பிரம்மாண்டமான விஸ்வரூப வெற்றியை நீங்கள் நிச்சயமாக பார்ப்பீங்க நம்மளோட ஃபாலோயர்ஸ் இன்னைக்கு வந்து உலக அளவில் அதிகமாகிட்டு இருக்கீங்க நம்ம சொல்கிற எல்லா விஷயத்தையும் ஃபாலோ பண்ணுறீங்க சிறப்பாக இருக்கும்னு மகிழ்ச்சியாக சொல்கிறீங்க எல்லா எல்லா விஷயங்களுக்கும் என் மூலமாக பிரபஞ்சம் உங்களுக்கு கொடுத்துட்ருக்க எல்லா தகவல்களுக்கும் என் மனமார்ந்த நன்றி நற்பவி வாழ்த்துக்கள் சார் அம்மா சொன்ன மாதிரியான விஷயங்கள்லாம் ஃபாலோ பண்ணுங்க சிறப்பான வாழ்க்கையை நீங்கள் வாழ எங்களுடைய பிரார்த்தனைகளும் வாழ்த்துக்களும் அம்மா நீங்க சொன்ன மாதிரி இப்போ புத்தாண்டு வரப்போகுதுமா புத்தாண்டுல எங்க எல்லாருடைய கனவு நினைவாகணும் நினைவு அப்படியே பழிக்கணும்மா அதற்கு உரித்தான ஒரு மேஜிக்கல் நம்பர் எங்களுக்கு சொல்லுங்களேன் நிச்சயமா செவன் இது வந்து உங்க கூட எப்பவுமே ஒரு நல்ல ஒரு நேர்முறையான நபர்கள் உங்கள் பக்கத்தில் இருக்கிறதுக்கு உண்டான நம்பர் இது அதாவது நம்ம ஒரு பாசிட்டிவா ஒரு ஒரு விஷயத்துக்கு போகும்போது நம்ம எதிரில் வர்றவங்களும் அந்த பாசிட்டிவிட்டியோடு இருக்கும்போது அது வந்து நம்ம டக்குன்னு அந்த விஷயத்தில் சக்ஸஸ் பண்ண முடியும் இது இதுக்கு வந்து நம்ம கூட இருக்கிறவங்க கூட இருக்க நம்மளோட சுற்றி இருக்கிற நம்மளோட ஆறா எப்பவுமே கிளன்சிங்காக பாசிட்டிவா இருக்கிறதுக்கு செவன் ஒன் ஃபைவ் டபுள் எயிட் அப்படிங்கிற இந்த நம்பரை தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்கள் குறிப்பாக ஒவ்வொரு நாளும் இந்த பன்னிரெண்டு மாதங்களாக அவங்க வாழ்க்கையில் என்னென்ன நல்ல நல்ல விஷயங்கள் நடந்ததோ அதெல்லாம் ஒவ்வொன்றா நீங்கள் வந்து ரீகால் பண்ணி மெமரபுளாக அதை வச்சு எழுதி கூட வச்சுக்கோங்க முன்னாடிலாம் டைரி எழுதுகிற பழக்கங்கள்லாம் இருந்துச்சு இப்போல்லாம் விட்டு போச்சு நிச்சயமாக டைரி எழுதுறது ரொம்ப ரொம்ப நீ நல்ல விஷயம் ஏன்னால் இப்போ ஜனவரி பத்தாம் தேதி இந்த வருடத்தில் ஒரு விஷயம் எழுதிட்டு இந்த வருடம் முடியும் போது அதை எடுத்து படிக்கும் போது எவ்வளோ மகிழ்ச்சியாக இருக்குங்கிறது நீ அது ப்ராக்டிஸில் உள்ளவங்களுக்கு தான் தெரியும் நிச்சயமாக அந்தபோல் விட்டு போன நல்ல பழக்கங்களை பழக்கங்களையெல்லாம் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டில் நம்ம தொடர்ந்து பண்ணணும் அது போலவே ஒவ்வொரு நல்ல விஷயங்களுக்கும் நன்றி சொல்லுங்கள் தொடர்ந்து நற்பவி அதாவது நற்பவி போடும்போது மேலே சுழிச்சு போடுங்க நற்ப நெடில் அந்த நற்பவி அப்படிங்கிற இந்த வார்த்தையை தொடர்ந்து உங்கள் வாழ்க்கையில் ஃபாலோ பண்ண ஆரம்பிங்க நிறைய பேர் இன்னைக்கு நிறைய விஷயங்களுக்கு இந்த நற்பவி சொல்லி நான் சக்சஸ் சக்ஸஸ் பண்ணியிருக்கேன் எங்கள் வாழ்க்கையில் நான் பிரம்மாண்டமான ஒரு வளர்ச்சியை பார்த்துட்ருக்கேன் நல்லது நடக்குது எங்கள் வாழ்க்கையில் அப்படின்னு சொல்லி பார்க்குற எல்லாம் சொல்கிறீங்க இந்த நற்பவியை வந்து யுகம் சேனல் வாயிலாக இன்றைக்கி உழுவ உலகம் முழுக்க பறக்க பரவ பரவத்துக்கு உண்டான ஒரு கருவியாக இந்த பிரபஞ்சம் என்னை பயன்படுத்திகிட்டு இருக்கு இதை எல்லா இந்த அரிய வாய்ப்பை தந்த பிரபஞ்சத்திற்கும் என் குலதெய்வம் பச்சையம்மனுக்கும் என் மனமார்ந்த நன்றிகள் நன்றி நற்பவி இது எங்களுக்கு கிடைத்த நாங்க வாழ்க்கைய வாழணும் அதற்கு ஒரு விளக்கம் கொடுங்க நிச்சயமா செல்வ செழிப்பு அப்படின்னா செல்வம் நம்ம வீட்டுக்கு வரணும் அப்படின்னாவே ஒவ்வொரு வீடாக இருந்தாலும் வாடகை வீடா இருந்தாலும் சொந்த வீடா இருந்தாலும் சரி வடக்கு வடக்கு பகுதி எப்படி இருக்கு கிராவிட்டி செக் பண்ணணும் என்ன நீங்கள் அடிக்கடி கிராவிட்டியே சொல்லிகிட்டு இருக்கீங்க எங்களால் வாடகை வீடாக இருக்குது ஒன்றுமே பண்ண முடியல அப்படின்னு சொல்லி கவலைப்படுறவங்களா இருந்தால் நீ நிச்சயமாக இப்போ நீங்கள் குடியிருக்கிற வீட்டுக்கு உள்ளேயாவது வடக்கு பகுதியிலலாம் வெயிட்டாக எந்த பொருளையும் வைக்காதீங்க வடக்கு வடகிழக்கு வந்து ரொம்ப லேஸாக இருக்கிற மாதிரி அதாவது எதுவும் பொருட்கள் வெயிட்டாக வைக்காத கனமான பொருட்கள் வைக்காமல் சுத்தமாக வைங்க அந்த வடகிழக்கை வந்து சிறப்பாக வச்சுக்கோங்க ரொம்ப அந்த இடம் வந்து ரொம்ப சுத்தமாக இருக்கிற மாதிரியும் அந்த இடத்துல வந்து ரொம்ப வெயிட்டான பொருட்கள் எதுவும் வைக்காத மாதிரியும் வச்சுட்டு அந்த இடத்த ஒரு தியானத்தை தியானம் பண்ணுற அறையாகவும் அந்த இடத்துல வந்து உங்களுக்கு ஒரு மனசில் ஒரு குழப்பம் இருந்ததுன்னா உங்கள் வீட்டோட வடகிழக்கில் உட்காந்து உங்களோட பிரார்த்தனைகளை பண்ணுங்கள் உங்களோட வாழ்க்கை எப்படி இருக்கணும் அப்படிங்கிறத கனவு கண்டு காட்சிப்படுத்துங்க நிச்சயமாக ஆல்ஃபா மைண்ட் பவர் அப்படிங்கிற இந்த நம்மளோட மனது தான் நம்ம வாழ்க்கையை வந்து நிர்ணயம் பண்ணுது அப்போ நம்ம மனசில் வந்து நம்ம வாழ்க்கை எப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம நினைக்கிறோமோ அதுபோல் பல மடங்கு வெற்றிகளை நம்மளால் அடைய முடியும் கிட்டத்தட்ட ஒரு பதினேழு ஆண்டுகளாக நான் வந்து இந்த பயிற்சி பண்ணிட்டு இருக்கேன் அற்புதமாக என்ன நினைக்கிறோமோ அதன்படி நம்மளோட வாழ்க்கை நேர்மறையாகவும் நேர்மையாகவும் ஒழுக்கமாகவும் செயல்படுத்தக்கூடிய திறனோடையும் நம்ம இருக்கும் பொழுது இந்த இயற்கை பிரபஞ்சம் நம்ம நம்ம நினைக்கிறத விட பல மடங்கு வெற்றிகளை நம்ம கொடுக்கும் இதுதான் வந்து என்னோடய வாழ்க்கையில நான் கண்ட விஷயம் இதை தான் நான் உங்களுக்கு வந்து சொல்லி கொடுக்குறேன் நிச்சயமா ஃபாலோ பண்ணுங்க அதாவது குழப்பத்தோட இல்லாம திரும்ப திரும்ப கேட்ட கேள்வியை கேட்காம சிறப்பாக வாழ்றதுக்கு பழகுங்க நன்றி நல் நற்பவி வாழ்த்துக்கள் அழகான விளக்கம் குடிதீங்கம்மா கேட்கும்போதே அங்கே எல்லாம் நிச்சயமா நிறைவான வாழ்க்கையை வாழ்வோம் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை எங்க மனசுக்குள்ள வருதும்மா அம்மா இன்னைக்கு நம்ம நேர்களுக்காக இப்ப நியூ இயர் வரப்போகுது இல்லைங்களா நியூ இயர்ல நாங்க என்ன பண்ணீன்னா வருடம் முழுக்க எங்களுடைய வாழ்க்கை சிறப்பா இருக்கும் அதுக்கு டிப் ஃபோர் திரே ஒரு விளக்கம் குடியுமா புத்தாண்டு வரப்போகுது இந்த ஆண்டு நல்ல விஷயங்கள் நடந்ததெல்லாம் ஒரு டைரியில் ஒரு புக்கில் எழுதிடுங்க நல்ல இந்த இந்த ஒரு பத்து வருஷம் கழிச்சு அதை எடுத்து பார்த்தீங்கன்னா கூட உங்கள் மனசில் அவ்வளோ மகிழ்ச்சியாக இருக்கும் அதுபோல் எழுதிடுங்க புத்தாண்டுல இந்த ரெண்டாயிரத்து இருபத்தி ரெண்டில் உங்களுக்கு என்னென்ன நல்ல விஷயங்கள் நட நடக்கணும் அப்படிங்கிறத முன்கூட்டியே பிளான் பண்ணிக்கோங்க என்னென்ன இந்த வருடம் நம்ம என்னென்ன சாதிக்கணும் இந்த வருடம் நம்ம எவ்வளோ வந்து நம்மளோட இன்கம் இருக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் நீங்கள் வந்து மனசில் ப்ரா வந்து ஒரு பிளான் வச்சுக்கிங்க அதுபடி ஷார்ட்லிஸ்ட் பண்ணுங்க என்ன டேட்டுக்குள்ள ஒரு கார் வாங்கணுமா என்ன டேட்டில் கார் வாங்கணும் என்ன கலரில் அந்த கார் இருக்கணும் எந்த அந்த அந்த நம்பரோட அந்த காரோட நம்பர் என்ன அப்படிங்கிற வரைக்கும் நீங்கள் வந்து கனவு கண்டு காட்சிப்படுத்தினீங்கன்னா இது போல ஒவ்வொரு விஷயத்துக்கும் உங்களுக்கு ஒரு மகனுக்கோ மகளுக்கோ இல்லை திருமணமா இல்லை உங்களுக்கே திருமணம் ஆகணுமா உங்களோட கனவு வாழ்க்கை எப்படி இருக்கணுங்கிறத கனவு கண்டு காட்சிப்படுத்தணும் ஒரு திருமணம் அப்படின்னா அந்த திருமணத்தில்

ஸ்ரீரங்கத்தில் இறைவனோட ஜோதியாக கலந்துட்டாங்க இதுதான் அந்த பெண்ணோட வைராகியம் அதை எல்லாருமே கொண்டு வர முடியும் அதை தான் நான் ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கேன் இன்னைக்கு வெற்றி இருக்கேன் நீங்களும் மிக சிறப்பான இது போன்ற நல்ல விஷயங்களை மனதில் நினச்சி எப்பவுமே பாசிட்டிவாக இருந்து நல்ல வார்த்தைகளை பேசி வாழ்க்கையில் சிறப்படையலாம் எல்லா விஷயத்துலையுமே அப்படிங்கிறத குறிப்பாக உங்களுக்கு சொல்கிறேன் இதை ஃபாலோ பண்ணி பாருங்க சின்ன சின்ன விஷயத்துக்கு இதை ஃபர்ஸ்ட் எடுத்து பார்த்து செஞ்சு பாருங்க உங்களுக்கு உடனே வெற்றி கிடைக்கும் பொழுது உங்களுக்கு நிறைய விஷயங்களுக்கு நீங்க ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சுறீங்க ஒட்டுமொத்த குடும்பமுமே தெளிவான ஒரு மனநிலைக்கு வர முடியும் நான் எங்கள் குடும்பத்தில் நான் நல்லா தாங்க நினைக்கிறேன் ஆனால் எங்கள் வீட்டில் இருக்கிறவங்க எனக்கு ஒத்துழைப்பு இல்லை அப்படின்னு நீங்கள் சொல்லுவீங்க ஆனால் வந்து அதை பற்றி நீங்கள் கவலைப்படாதீங்க நீங்கள் ஃபஸ்ட்டு பாசிட்டிவாக மாறுங்க கூடுதலாக அவங்க கூ கூடவே அவங்களும் உங்கள் கூடவே மாறுறதுக்கு உண்டான வாய்ப்பை இயற்கை கொடுக்கும் ஒரு ஆள் அந்த குடும்பத்தில் பாசிட்டிவாக அவங்களோட ஆறாக வந்து கிளென்சிங் ஆகி பாசிட்டிவாக ஸ்ட்ராங்காக ஆயிடுச்சு அப்படின்னா அந்த ஆறாவை டச் பண்ணுற எல்லா குடும்ப உறுப்பினர்களுமே அழகாக மாறிடுவாங்க இது நான் கண்ட உண்மை நீங்கள் வாழ்க்கையில் பயன்படுத்தி சிறப்பாக வாழ வாழ்த்துக்கள் நன்றி நற்பவி மாற்றம் ஒன்றே மாறாததுன்னு தெளிவான விளக்கம் கொடுத்தீங்க நாங்கள் எல்லாருமே ஆனந்தமான அதே சமயம் ஆரோக்கியமான வாழ்க்கையும் வாழ்வதற்கு தேவையான அத்தனை விளக்கங்களையும் பகிர்ந்துக்கிட்டேங்க மிக்க நன்றியம்மா நற்பவி நன்றிங்கம்மா நற்பவி அங்கே இடி முழங்குது கருப்ப சாமி தங்க கலசம் மின்னது என் மாளிகை பாறை கருப்பண்ண சுவாமியின் பாதம் பணிந்து மீண்டும் அடுத்த வாரம் இதே நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறேன் இருப்பியல் வாஸ்து கன்சல்டேஷனுக்காக எல்லா இடங்களுக்கும் டைரக்ட் விசிட் வந்துட்டு இருக்கேன் இந்த அரிய வாய்ப்பை பயன்படுத்தி நீங்கள் அனைவரும் வாழ்வில் பிரம்மாண்டமான விஸ்வரூப வெற்றி அடைய நான் வணங்கும் ஸ்ரீ ஆண்டாழ்நாச்சியாரை வணங்கி வாழ்த்துகிறேன் நற்பவி 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 யோகிராம் சுரத்குமார் ஆண்டாள் நாச்சியார் திருவடிகளே சரணம் நற்பவி என்னங்க இன்றைய நிகழ்ச்சி நிச்சயமா உங்க எல்லாருக்குமே ரொம்பவே பயனுள்ளதாக அமைந்திருக்கும்னு நாங்க நம்புறோம் மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியில் நாம் அனைவரும் இணைவோம் அதுவரை நன்றி வணக்கம்